விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற பழமும் ஒரு சூப்பரான வித்தியாசமான பழங்க. ஆனா இந்த பழத்துல இருக்கிற ரெட் வெரைட்டி, சிவப்பு வெரைட்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம ஊர்ல இப்பெல்லாம் கலையாய் போச்சு. கலைன்னா என்னன்னா, எல்லா வீட்லயும் நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கிறது இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு இனிப்பா இருந்தாலும் ஒரு கசப்பு கலந்த இனிப்பா இருக்கும், ஆனா அதுல கருப்பு வெரைட்டி வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மைதாங்க, அவ்வளவு வந்து ஒரு டேஸ்டான பழம், ரொம்ப எல்லாம் டேஸ்ட்னு சொல்லிட முடியாது. ரெட்டை கம்பேர் பண்றப்ப கருப்பு வந்து ஒரு நல்ல இனிப்பு சுவை உள்ள பழம் தான். பட் அதுலயும் வந்து நீங்க சிறிய கருப்பு கசப்பு தன்மையை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆனாலும் சூப்பர் பழம். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரினம் செரி அப்படின்வாங்க. அதுலயும் பிளாக் வெரைட்டி. இதோட தாவர வேணியமும் அதோட சிவப்பதும் சேர்ந்தாங்க. யுஜீனியா யூனிஃப்ளோரா அப்படின்வாங்க. மிட்டேசி குடும்பத்தை சேர்ந்த தாவரம் தான். தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி எந்த கால்நிலை கால சூழ்நிலையும் ஏற்று வளரக்கூடியது. வெயிலையும் வளரும், மலையிலேயும் வளரும், குளிர்லேயும் வளரும், எல்லா இடங்கள்லையும் நீங்க வந்து பார்க்கலாம். இந்த சூரியன் சரி இல்லாத இடமே பார்க்க முடியாது. நான் சென்னையிலேயே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நீங்க சென்னையில நிறைய பேர் வந்து வளர்த்துறதா வந்து எனக்கு பழைய வீடியோஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப எளிமையா அங்க பராமரிப்பே இல்லாம செடியை வளர்த்துடலாம். வருஷம் ஃபுல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான நீங்க வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த கண்டிப்பா இந்த செடியை வளங்க. அதுவும் செடியில் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த இதை வளங்க. என்னன்னா, நல்ல பெரிய பழங்களா அப்படியே அந்த தொட்டியில காய்ச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு சூப்பரா அவ்வளவு நிறைய வந்து காய்ச்சிருக்கும். பழங்களும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு ஏழு ஆறுல இருந்து எட்டு நட்சத்திர வடிவுல இருக்கும். அப்படியே வந்து என்ன சொல்லலாம், நம்ம இந்த ஆரஞ்சு சொலையெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதோட சைஸும் பாத்தீங்கன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் விட்ட வரைக்கும் இருக்கும். பாக்குறதுக்கு வந்து அப்படியே ஒரு தக்காளி அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த தக்காளியோட கொஞ்சம் சின்ன தக்காளியில ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கிற சூப்பரா இருக்கும். மரமும் பாத்தீங்கன்னா பெருசாலாம் வளராதுங்க, ஒரு 8 மீட்டர், ரொம்ப இலை சின்ன கிளைகள் கொண்ட மரம் தான். அதுக்குன்னு பெரிய மரமும் வளரும், ஆனா ரொம்ப பராமரிப்பு கொடுத்து ரொம்ப நாள் ஆனாதான் வளரும். ஆனா உங்களுக்கு நீங்க ஒரு விதைகள் மூலமா உற்பத்தி பண்ணாலே 3-4 வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து காய்ப்பு திறன் வந்துருங்க. நல்ல ஒரு 4 இதழ் வெள்ளை கலர் பூக்கள் வந்து பூக்கும். வருஷம் ஃபுல்லாவே நீங்க காய்கள் பார்க்கலாம். நல்ல பச்சை கலர்ல இருந்து பழுக்கிறப்ப அப்படியே சிகப்பா மாறி நம்ம இந்த பிளாக் வெரைட்டி அப்படின்றது நல்ல கருப்பா மாறுங்க, டார்க் கருப்பா இருக்கும். இதுக்கு நிறைய பேர் இருக்கு. பிரேசிலியன் செரின்னு வாங்க, புளோரிடா செரின்னு வாங்க, கெயின் செரி அப்படின்னு வாங்க, பிடாங்கா செரி யூஜீனியா அப்படின்னு வாங்க, நிறைய பேர்ல சொல்லுவாங்கங்க. என்ன ரீசன்னா, இந்த பழங்கள் வந்து வைட்டமின் சியா இருக்கட்டும், ப்ரோ வைட்டமின் ஏயா இருக்கட்டும், அது நிறைஞ்சு இருக்கிறனால இந்த பழங்கள்லாம் வந்து நம்ம நிறைய சாப்பிடலாம். ஆனாலும் சாப்பிட முடியாது, நிறைய சாப்பிடலாம்னா நமக்கு ஒரு பழங்கள் ரெண்டு பழங்கள் டெய்லி சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னா நல்லது தான் உடம்புக்கு. என்ன கிடைக்காது, கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு நல்லா எல்லா பழங்களுமே நல்லது தாங்க. எதுவுமே அளவா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு பொருள் நல்ல பொருள்னு சொல்லிட்டு நம்ம வாடி வாங்கி அடைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை தாங்க. இதெல்லாம் எல்லா நர்சரியுமே உங்களுக்கு கிடைக்குது. இந்த போயிட்டு நீங்க வந்து சுரீனம் செரி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வெரைட்டி சிவப்பு வெரைட்டி நீங்க எல்லா இதுலயுமே பார்க்கலாம். கருப்பு வந்து ரொம்ப ரேரா பார்க்க முடியும். ஸோ நீங்க வந்து சிவப்பு கிடைச்சாலும் சிவப்பு வாங்கி வளங்க. ஒரு பழங்கள் சாப்பிடலாம் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல பழுக்கிறப்ப எடுத்து சாப்பிட்றப்ப. ஏன்னா நமக்கு வந்து ரெகுலரா பழங்கள் வந்து சில ரகங்கள்ல கிடைக்காதுல்ல, இதெல்லாம் வந்து ஈஸியா கிடைக்கும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு தன்மை இருக்கு. இந்த மரத்துக்கும் சரி பெரிய பூச்சித்தாக்கள் இருக்காது. நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி எல்லாம் கொடுக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு வயிற்று நோய்களுக்கு பாரம்பரிய மக்களுக்காக பயன்படுத்துவாங்க. இந்த இலைகள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வாசலில் போட்டுட்டு அப்படி காலில் மிதிச்சுட்டு போனாங்க அப்படின்னா அந்த பூச்சியெல்லாம் அண்டாது அப்படின்வாங்க. நிறைய சொல்லுவாங்க தாவரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா அடுக்கிக்கிட்டே போகலாம். பழங்கள்லேயே இது ஒரு வித்தியாசமான பழம் தான். எனக்கு உண்மையில ரெட்டும் பிடிச்சிருக்கு, பிளாக்கும் பிடிச்சிருக்கு. ரெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா மரத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக மாறுபடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான பழங்களை பற்றி கத்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் சரி முடிக்கிற வரைக்கும் உங்களால் என்ன முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழங்களோட சுவையாக இருக்கட்டும் இல்லை அந்த பழங்களை பற்றி கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.